நாம் தினமும் உண்ணும் உணவுகளில் புரோட்டீன் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் குறைவாகவும் இருந்தால் உடலிலிருந்து கீட்டோன்கள் வெளியேறிவிடும். இதனால் நம் உடம்பில் வியர்வை அதிகமாகி உடல் துர்நாற்றம் மற்றும் சிறுநீர் துர்நாற்றம் ஏற்பட காரணமாக உள்ளது. வியர்வையானது புரோட்டீன் மற்றும் கொழுப்புகளுடன் சேர்ந்து அபோக்ரைன் என்னும் சுரப்பியிலிருந்து வெளிப்படுகிறது. இதனால் பல வகையான வியர்வைகள் ஏற்பட்டு உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் மன அழுத்தம் காரணமாக தோன்றும் வியர்வையானது மிகவும் மோசமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். மாட்டு இறைச்சியை சாப்பிடும்போது அதில் உள்ள அமினோ ஆசிட் நமது சருமத்தில் உள்ள பாக்டீரியாவுடன் சேரும். இதனால் செரிமானம் தாமதமாக நடைபெற்று அதிலிருந்து வெளிப்படும் வாயு மிகவும் மோசமான துர்நாற்றத்தை உண்டாக்குகிறது. நம் அன்றாட வாழ்வின் உணவில் காஃபைன் மற்றும் ஆல்கஹால் இவற்றை அளவுக்கு அதிகமாக எடுத்து வந்தால் நம் உடலில் வியர்வை அதிகமாகி துர்நாற்றம் அதிகமாக வீசுகிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் இன்சுலின் குறைவாக இருக்கும். இதனால் கொழுப்புகள் எரிபொருளாக உடைக்கப்பட்டு அவை கீட்டோன்களாக மாறி உடலில் கெட்ட துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் உடலிலிருந்து துர்நாற்றம் அதிகமாக வீசும். ஏனெனில் அவர்கள் உடலிலிருந்து டாக்ஸின்கள் முறையாக செரிமான மண்டலத்தின் வழியே வெளியேற்றப்படாமல் அவைகள் சரும துளைகளின் வழியே வெளியேற்றப்படும். இதனால் நமது உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.